ஹாய்ஸ் வெல்கம் டு டுடேஸ் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்கள் காலில் ஏற்படக்கூடிய பாத வடிப்பை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால்களோட தோல் பகுதி ரொம்ப வறண்டு காணப்பட்டுச்சுன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை லேசா தடவி நல்லா மசாஜ் செய்யணுங்க இப்படி மசாஜ் செய்யறதுனால கால்கள் ரொம்ப மிருதுவா மாறது மட்டும் இல்லாம வெடிப்பு ஏற்படாமலும் இருக்குங்க அதனால காலோட தோல் பகுதி லைட்டா வறட்சி காணப்படும் போதே நீங்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பெருசா வெடிப்பு ஏற்படாம உங்களால தடுக்க முடியும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சில துளிகள் தேன் அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் இதை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க உங்களோட பாதங்கள் ரொம்ப வறண்டு வெடிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பேஸ்ட் கூட ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைனா பாதாம் எண்ணெய் இதையும் நீங்க சேர்த்துக்கலாம் இது இப்படி நீங்க சேர்த்து உங்க காலில் அப்ளை பண்ணி நீங்க யூஸ் பண்றதுனால உங்க பாதத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்களை மறையறதுக்கு செய்யும் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி நீங்க செஞ்சு வரலாம் இப்படி செய்யறதுனால உங்க கால்ல ஏற்படக்கூடிய வெடிப்பு சீக்கிரமாவே குணமாகுங்க அதுக்கப்புறமா நைட்டு வெது வெதுப்பான தண்ணீர்ல உப்பு போட்டு அந்த நீர்ல கால்களை சில நிமிடத்துக்கு வச்சிருங்க இப்படி செய்யறதுனால கால்ல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கிளீன் ஆயிடுங்க சில நிமிடத்துக்கு அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல ஒரு டவல் வச்சு காலை சுத்தமா தொடச்சு எடுத்துருங்க இந்த சுடுத்தண்ணில நீங்க ஷாம்பு கலந்து கூட நீங்க பயன்படுத்தலாம் இப்படி செய்யறதுனால பாதம் மற்றும் விரல் இடுக்குல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியேறும் பாதங்கள் வந்து ரொம்ப மென்மையா மாறுங்க அதுக்கப்புறம் எலுமிச்சையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாதத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை சரி செய்து நீச்சத்து கொண்டதாகவும் உங்களோட கால்களை மாற்றும் சோ சாறு கிளிசரின் மற்றும் பன்னீர் இது மூணையும் நல்லா கலந்து உங்க பாதத்துல தடவி நீங்க மசாஜ் செஞ்சு வந்தீங்கன்னா பாத வெடிப்பு சீக்கிரமாவே குணமாகுங்க ஒரு கிண்ணத்துல வெது வெதுப்பான தண்ணி அது கூட கொஞ்சமா கல்லுப்பு இத சேர்த்து ஒரு பத்து துளிகள் அது கூட எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கோங்க இந்த கலவையை உங்க பாதங்கள்ல தேய்ச்சு மறுநாள் காலையில நீங்க அத வாஷ் பண்ணீங்கன்னா உங்க கால்ல இருக்கக்கூடிய பாத வெடிப்பு சரியாகும் உங்களோட கால்களும் ரொம்ப மிருதுவாகவும் மாறுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்